ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாங்க உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்ஸ் அருள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு, வீடியோ எடுக்கவும் முடியல. சும்மா நான் இங்க இருந்து ஒரு வேலையா போய் எடுத்த வீடியோ. அது ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து, நாங்க போஸ்ட் பண்ணல. அருளுட்டு மொபைல் கொஞ்சம் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருச்சு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மொபைல் ஷாப்ல கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு போறப்ப தான் வந்துச்சு மொபைல், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது பெல் பெல் ஐக்கான் இருக்கும், அது பக்கத்துலேயே இருக்குது, அதை ஹாலுங்கிறத தட்டிடுங்க, சரிங்களா? நீங்கள் என்ன வீடியோன்னா, அருளோட ப்ளாக் வீடியோ. நம்மளோட ப்ளாக் வீடியோ பார்த்தீங்க, வெளித்தனமாக இருந்துச்சா, பொருளாகவே ஒர்க்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே லிங்க் கொடுக்குறோம், அந்த லிங்கில் போய் பாருங்கள், எங்கள் வீடியோ தெரியும். அது கடையில் நான் என்னென்னலாம் பார்த்துட்டுருக்கோம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு என் குட்டிமாவோட ப்ளாக் வீடியோ. நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் தெரில. வீடியோக்குள்ளே போகிறேன். மண்ட காய்ச்சல் தாங்க முடியல, வந்தாச்சு. இப்போ தான் இருந்துச்சு, மணி 6:45 நினைக்கேன். கால் பண்ணி குட்டிமாவை எழுப்பணும், எழுப்பி முடிச்சுட்டு அந்த பேசணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, மார்னிங் கால் பண்ணி எழுப்பியாச்சு. இப்போ மாடியில் போய் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன். நாங்கள் போகலாம். இந்த மாடி பார்த்துருப்பீங்க, நினைக்கேன் பார்த்துருப்பீங்க. பனி அவ்வளோ அடிக்கு, காலையில் 6:55 தான் இருக்கும், 7 மணி. அவ்வளோ பனி அடிக்கு, உட்காருங்க, ஃபுல்லாக பனி அடிக்கு. நான் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் டீ குடிப்பேன். ஓகே, இப்போ மணி 7:53. இவ்வளோ நேரம் அவங்க கூட தான் வீடியோ கால் பேசினேன். இப்போ கீழே போய் டீ குடிக்கணும், பால் அப்படியே வந்துச்சு. அம்மா வந்து டீ போட்டு வச்சுருப்பா, போய் குடிக்கணும். வாங்க கீழே போகலாம். இப்போ தான் அம்மா போட்டு வச்சுருக்கா, லேட்டாக தான் பால் வந்துச்சோம். சுடுது டீ. சரி, டீ குடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். குடிச்சு முடிச்சிட்டேன், இப்போ உட்காந்து டிவி பார்க்க போகிறேன். சாப்பாடு வந்து இன்னும் 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன். தோசை சுட்டு சாப்பிடுவேன். உட்காந்து டிவி பார்க்க போகிறேன், சின்சான் பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா அவளோட கம்மலை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே உட்காந்து. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் மார்னிங். இதான் எங்கள் அம்மா, இந்த வெளிச்சந்திட்டு தான்
உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. எப்பயுமே ஹங்காமால சின்சான் ஓடிட்டே இருக்கும். பேர் மிக்சி வந்துட்டான் தலைவன், வாடா வாடா. சாப்பாடு மணி வந்து 9:10. தோசை சுட்டு சாப்பிட போறேன். தோசை கல்ல அடுப்புல இப்பதான் வச்சேன். அம்மா சாம்பார் வச்சுட்டா காலையிலே. தோசை சுட்டு சாப்பிடணும், வாங்க சாப்பிடலாம். தோசை வெந்துகிட்டு இருக்கு. தோசை வெந்ததும் திருப்பி போடணும். நல்லாயிருக்கா தோசை? நான் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறேன் லேப்டாப்பில். லேப்டாப் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும். என்ன வீடியோனா 50K வந்ததுனால அது ஒரு சின்ன உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லேப்பில் தான் உட்காந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி மத்தியானமே. பாருங்க, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும். பாருங்க. கடைசியா பொங்கலுக்கு குளிச்சியா? ஊருக்கு எப்போ போனேன்? 3 நாளுக்கு அப்புறம் தான் குளிக்க. குளிச்சியா லைட்டு சும்மா மூஞ்சி கழுவி பட்டை போட்டு ஊரே மாத்திரியா? சும்மாவா நடிப்பு? பாருங்க மகா ஜனங்களே, நீ நாளை குளிக்க வந்தீங்க? அட பாவி, நானும் டெய்லி குளிச்சிருவேன். அப்போ உடம்பு சரியில்ல, இருந்தாலும் நான் சுடுதண்ணி வச்சு குளிச்சேன்ல காலையில். சாம்பார் நல்லா இருக்கா? கழிச்சியா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா கழகிட்டு நான் வச்சது இல்லை. அம்மா கழக நல்லா சரியா? நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. நான் வச்சா இதோட சூப்பராக இருக்கும். வச்சுட்டு வச்சு தந்துருக்கேன்ல. சீரம் போட்டிருக்கேன், குளிக்க போகிறேன். அப்பா முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மூஞ்சில் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். சாப்பிட்டேன். அப்புறம் அப்பாவுக்கு இட்லி வச்சேன். குட்டிமாவுக்கு மெசேஜ் பண்ணேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். மெசேஜ் இன்னும் பார்க்கல. பார்த்ததும் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது மெசேஜ் பண்ணுவான். மூஞ்சிக்கு காய வச்சுருக்கேன். இப்படி பிச்சைக்காரி மாதிரியே இருக்கேன். ஓகே, பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்ததும் தலைக்கு முட்டை தேய்ச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தலை குளிக்கணும். தலையில் முட்டை தேய்ச்சாச்சு. முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சி மூஞ்சிக்கு இன்னொரு வாட்டி சீரம் தேய்ச்சேன். சீரம் தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடிட்டிங் பண்ணணும் வீடியோ. அதாவது அந்த வீடியோ போஸ்ட் ஆகிடும் இந்த வீடியோ வரதுக்குள்ளே. லக்ஷோட ட்ராவல் ப்ளாக் வீடியோ அதான் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிட்டு குளிக்க போகணும். குளித்து முடிச்சுட்டு வரேன். அதான் குளித்து முடிச்சுட்டு வந்தேன். கொண்டை போட்டாச்சு. குளிச்சு முடிச்சதும் பிரைட்டாக இருக்கேன். இங்கே பாருங்க, அமாவாசை பௌர்ணமி மாதிரி இருக்கா? மூஞ்ச பார்த்தீங்களா? வண்டையை சரி பண்ணிக்கிறான் கேமராவில் காட்டினதும். அவன் வண்டையை ஏறுங்க. ஃபில்டர் போட்டிருந்தேன் சுந்தர், எனக்கு கவலைப்படாத. ஃப்ரெஞ்சு மண்டையன் குளிச்சதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது, பரு வந்துருக்கு. சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சது. சாம்பார் கேரட் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இப்போ வந்து காலேஜ் ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருக்குது. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். குட்டிமா வந்து லோடு ஏற்றிட்டு இப்போ தான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான். வந்து தான் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது மெசேஜ் பண்ணுவான். மெசேஜ் பண்ணும்போது மெசேஜ் பண்ணணும். நிறைய பேர் கேட்டீங்க நான் என்ன பண்ணுறேன் டெய்லி இன் மை லைஃப், அது போடுங்க வீடியோ போடுங்கன்ட்டு. பாருங்கள், நான் இதான் பண்ணுவேன், டெய்லி இதான் பண்ணுவேன். லீவில் காலேஜ் போயிட்டுருக்கேன். காலேஜ் போனேன்னா காலேஜ் போயிருப்பேன், கிளாஸ் நடக்கும். சாயங்காலம் 5:30 வருவேன். வந்து ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்ப்பேன், காலேஜ் ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். அப்புறம் நைட்டு சாப்பிடுவேன். அப்புறம் அவன்கிட்ட பேசுவேன், தூங்குவேன். லீவ்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் அப்பாட்ட வம்பிழுத்துட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பேன்.
இப்போ தலையை குளிச்சு தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. இந்த முட்டை யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. நிறைய பேர் போன ஹேர் ஸ்டைல் வீடியோவில் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, சிக்கு விழாமல் இருக்குது உங்களுக்கு ஒரு இவ்வளோ ஹேர் ஸ்டைல் போட்டோம் அப்படின்ட்டு. கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் நிறையா கண்டிஷ்னர் இருக்குது. அதில் வந்து பெஸ்ட்டு கண்டிஷ்னர் தான் நான் பேண்டீன் தான் சொல்லுவேன். பேண்டீன் ஷாம்பு, பேண்டீன் கண்டிஷ்னர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். சரி, நான் அப்போ எழுதுறேன், எழுத வேண்டியது இருக்குது. அவன் வந்து திட்டுவான் பிற படிக்காட்டியனே. படுத்து தூங்கினே, தூங்கி முடிச்சுட்டு ஹாலிவுட் படம் போட்டான், அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். மணி வந்து 4:30, இப்போ கரெக்டாக மணி 4:30 ஆகுது. உட்காந்துருக்கேன், வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன். இப்போ என்ன வீடியோ எடிட்டிங்னா, ட்ராவல் விலாக். லக்ஷ் வந்து ட்ராவல் விலாக் அந்த லோடு ஏற்றிட்டு போனேன். அந்த வீடியோ இப்போ உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். லேப்டாப்பில், லேப்டாப்பில் இருக்கா, அதை தான் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். எல்லோரும் நினைக்காதீங்க என்னென்னா ரெட் அண்ட் ரெட்டாக போடுறேன்ட்டு. எனக்கு மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸில் ரெட் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். சாரீ, ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் ரெட்டு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற கலருங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைட். சரி, நான் எடிட் பண்ணுறேன், எடிட் பண்ணிவிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாசல் கூட்டுவேன். வாசல் கூட்டிட்டு டீ குடிக்கணும். வாங்க, அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டீ குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி தலைக்கு எண்ணெய் வச்சு கொண்டை போட்டாச்சு. கொண்டை போட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஒரு 1 hour நடப்பேன், சும்மா மாடியில் நடப்பேன். எப்போயுமே நடப்பேன். ஸோ இன்றைக்கும் இப்போயும் நடக்க வந்துட்டேன். மாடியில் நடக்கணும். தலைக்கு நல்லா கொண்டை போட்டாச்சு. இருக்கிறது 4 முடியாக இருந்தாலும் அதை நல்லா பராமரித்து வச்சுக்கணும். சொல்லியிருப்பேன், எனக்கு முடி வளர்க்கலாம் பிடிக்காது. வளர்ந்தாலும் வெட்டி விட்டுருவேன், நான் கட் பண்ணிடுவேன் முடியை. உன போல் கட் பண்ணி விட்டுருவேன். வளர்க்க எனக்கு பிடிக்காது ரொம்பலாம். ஷார்ட்டாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடி. ரொம்ப லாங்காக இருந்தாலாம் பிடிக்காது. சரி, நடந்துட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. மணியில் கொஞ்ச நேரம் நடந்து கீழே வந்துட்டேன். மணி வந்து 7:30 இருக்கும். 7:30 இருக்கும், அவ்வளோதான். 8 மணிக்கு சாப்பிடுவேன். குட்டிமா வருவான் வீட்டுக்கு, அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசுவேன். அப்புறம் பேசிட்டு 10:10 தூங்கிடுவேன். தூங்கி காலேஜ் போயிடுவேன் நாளைக்கு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய வ்ளாக் இன்னைக்கு. என்னோட லைஃப்பில் நடந்தது இவ்வளோ தான். வேறு எதுவும்லாம் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான் பண்ணுவேன். யாரும் என்னடா இதை இப்படி சோம்பேறியாக இருக்கலாம் நினச்சிடாதீங்க. அவ்வளோ தான். வீட்டில் நடுசில் மத்தியானம் வந்து பாதி வீடியோ எடுக்கலை, டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் போது எடுக்கலை. வீட்டில் சும்மா பேசிகிட்டு இருக்கோம், அது எடுக்கலை. ஸோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். லைக் ஷரூல் எல்ஏ கப்பல்ஸ். சூப்பராக இருக்கா, கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நல்லா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோ, பிளாக் வீடியோ எடுக்க முடியாது. பட் லீவ் நாளைக்கு தான் எடுக்க முடியும். ஆல்ரெடி அவங்க காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க, என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 1 இயராக வந்து என்கிட்ட தொடர்ந்து பேசினாலும் இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, நாங்கள் உங்களுடைய எல்லிய கப்பல்ஸ் லெக்சருள். Bye.